ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்னா உங்கள் விஜி. இன்றைக்கி எங்கள் வீட்டு குலதெய்வத்தோட திருவிழா தான் பார்க்க போகிறோம். ஸோ வெடிகாலமே எந்திரிச்சு சென்னையிலேருந்து இப்போ உளுந்தூர்பேட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ உளுந்தூர்பேட்டில் எலவனாசூர் கோட்டை அப்படின்ற கிராமத்தில் தான் நம்மளோட ஊர் அது. ஸோ இப்போ அங்கே தான் நம்மளோட சாமி இருக்காங்க. இப்போ அவரை பக்கத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவருக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு திருவிழா நடக்குது. ஸோ ஒரு 7 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்குது. யூஸ்வலாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் கோவிடுன்றனால 7 வருஷம் தள்ளி போயிடுச்சு. ஸோ ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததும் இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்ட போகிற கடை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க தான் நம்மளை வெல்கம் பண்ணாங்க. ஸோ இந்த கடை நம்ம வெட்ட போகிறது, இது நம்ம ரிலேட்டிவ் வெட்ட போகிறது. ஸோ ரெண்டு கிடாவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இவங்க ரெண்டு கிடாவையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் போயிட்டு குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா சாமான எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் கூடிய தூக்கிட்டு போகிற இதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் வீட்டிலருந்து பொங்கல் கூடையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போகிறவுடைய ஊர்வலம் தான் இது. ஆக்சுவலாக அந்தந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதே ஒரே ஊர்வலமாக தான் வருவாங்க. ஸோ மேலம் தாளம் இந்த பம்பை உடுக்க எல்லாமே அடித்து எல்லாருமே கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அத்தனை ஊருக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க இதில். ஸோ அதே மாதிரி அந்தந்த வீட்டுக்கு கெடா வெட்டுறது சேவல் வெட்டுறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சேவல் கெடா எல்லாத்தையுமே ஜென்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஆம்பளைங்க வந்துட்டு கெடாவை கூட்டிகிட்டு வருவாங்க. கெடாவே சேவலை கூட்டிகிட்டு வருவாங்க. லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கக்கூடிய தலைமாதிரி வச்சுட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சும்மா ஒரு 12 மணி இருக்கும். நல்லா உச்சி வெயிலில் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நடந்தே போகணும் தலைமாதிரி அந்த கூடையை வச்சுக்கிட்டு. இப்படி தான் இந்த பொங்கல் கூடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து கோயிலுக்கு கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுற எல்லா திங்ஸுமே அந்த குடிக்குள்ளே வச்சு எல்லாருமே தலைமாதிரி வச்சு தான் கூட்டிகிட்டு தூக்கிட்டு போவாங்க. இதுதான் வந்துட்டு வழக்கம். ஸோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே பெருசாக கிராண்டாக பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்படி தான் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டிலருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆடு சேவலெல்லாம் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம். ஸோ இப்போ அடுத்த ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயில் தான். ஸோ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஸ்ரீ அக்னி வீரனார் ஆலயம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பிரம்மாண்டமான செட்டப்பில் 7 வருஷம் கழித்து நல்லா பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக அண்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. சரியான வெயிலுங்க, செம வெயில். ரொம்பவே வந்துட்டு வெயிலான ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு இப்போ கெடா வெட்டி அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இந்த கெடா வந்துட்டு சமைச்சு இது பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கோவில். ஸோ நேராக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் சாமி. ஸோ எல்லை சாமி அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு கூரையோ இது வந்துட்டு சுவரோ இருக்காது, கோபுரமும் இருக்காது. ஸோ வெட்ட வழியில் தான் இவங்களாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம இன்றைக்கி இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் யாருமே உள்ளே அலோட் கிடையாது. அதனால் லேடிஸ் யாருமே உள்ளே போக மாட்டாங்க, ஜென்ஸ் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கிற. இதுதான் நம்முடைய மொத்த சாமி, அவ்வளோதான். ஸோ திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரோட்டுக்கு ஓரமாகவே ரோட்லேருந்து அப்படி கீழேனா நம்மளோட கோயில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோயிலை சுற்றி இவ்வளவே தான். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்னதானம் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம வீட்டு சேவலும் கெடாவும் காவு கொடுக்க போகிறது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வச்சிட்ருக்காங்க. வைக்கும் போது வந்துட்டு எடுக்கவே முடியல, பயங்கர வெயில். சுற்றி சுற்றி எல்லாருமே கிடைக்கிற கேப்லெல்லாம் கல் வச்சு கட்டிட்டு அடுப்பு கட்டிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர வெயில் ஆகிடுச்சு, ரொம்ப புகையாயிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டு பொங்கலுங்க. எல்லா பொங்கலும் வந்துட்டு ரெடியாக இருக்குது இப்போ. ஸோ அங்கே பூஜை முடிஞ்சவுடனே நம்மக்கிட்ட வந்து நமக்கு பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம பொங்கலுக்கு பொங்கல் கூடிய நம்ம எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பாடு போட்டாங்க. ஸோ போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சரியான வெயிலுக்கு மார்னிங் வந்து இதை சாப்பிடாம இருந்ததுக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலை ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய கோயில் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன சாமிங்க தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொங்கல் வச்ச இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைனாக வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு அங்கே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ பொங்கல், ஆயிரக்கணக்கானவங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ பொங்கல் வச்ச உடனே பூஜை பண்ணதுக்கப்புறமா இங்கே அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை ஷேர் பண்ணுறது வழக்கம்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் வீட்டுக்கு போயிட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பம்பை அடித்து அருள் வாக்கு வந்துட்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சாமியோட பெர்மிஷனை வாங்கிட்டு கேடா வெட்டுறதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பை அடித்து உடுக்க அடித்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஹெவியான கூட்டம், அவ்வளோ ஜனங்க, அவ்வளோ மக்கள், அவ்வளோ ஒரு இதுவோடு நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ வெயிலில் அந்தளவுக்கு வெயிட் பண்ணி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நல்ல அந்த பூஜைலாம் போயிட்டுருக்காங்க, ஆக்சுவலாக சவுண்ட் நல்லா கேட்கும். ஸோ பூஜை போயிட்டு அங்கே வந்துட்டு சாமி வந்துட்டு அருள் வாக்கு தர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அருள் வந்ததுக்கப்புறமா தான் கிடா வெட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லை சாமி அப்படின்றதுனால நம்ம குலத்தை காக்க வந்தவங்க, நம்ம குலத்தை வந்துட்டு காப்பாற்றி நம்ம குலத்தை காப்பாற்றுறதுக்காக பாடுபட்டவங்க தான் வந்துட்டு நம்ம எல்லை சாமிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய வீரனார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பை உடுக்கெல்லாம் அடித்து முடிச்சு அருள்வாக்கு வந்த உடனே இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி எல்லா ஜென்ஸும் உள்ளே போயிட்டு கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டைமில் லேடிஸ் யாருமே உள்ளே போகக்கூடாது. ஸோ யார் எந்த லேடிஸும் கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு சாமி நல்லபடியாக பார்த்துட்டு கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வெளியேருந்து சாமி நல்லா தெரியும், பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சாமி. பட் அந்த இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, அவ்வளோதான். லேடிஸ் யாருமே உள்ளே போகக்கூடாது. ஸோ வெளியேருந்து நல்லபடியாக பார்த்தாச்சு சாமியை. ஸோ பூஜைலாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நல்லபடியாக எல்லா பூஜையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கிடா விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ கிடா வெட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு பார்த்திங்கன்னா டோக்கன் முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு தடவை கிடா வெட்டுறதுக்குள்ளே ஒரு ஒரு கிடக்கணும் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டுறது. ஸோ எல்லா பூஜையும் முடிஞ்சாச்சு, இப்போ கிடா வெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு துணி வந்து வச்சுட்டு சாமி கிடக்க பிடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே தான் கிடா வெட்டுறது பண்ணுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு அப்படியே நேராக வச்சு தான் கிடா வெட்டுறது வழக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை பிடிச்சி ஸ்க்ரீனுக்கு பின்பக்கமாக தான் வெட்டுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சாமி கூட இரண்டு பெண் தெய்வங்கள் இருப்பாங்கன்றதுக்காக நம்ம கிடா வெட்டுறது பெண் தெய்வங்களுக்கு ஏர்வையாக இருக்காதுன்றதுனால திரையை வச்சு மறைச்சிருவாங்க. ஸோ முதல் கிடா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறது பொது கிடா வெட்டுவாங்க. அதாவது கோவிலுக்காக வசூல் பண்ண வரியில் வெட்டுற முதல் கிடா அது வந்துட்டு பொது கிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிடா வெட்டிட்டுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வெட்டுறது. ஸோ அந்த கிடா வெட்டிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் அப்புறமா வந்து அதை உரித்து க்ளீன் பண்ணி அந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஊர்க்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வரி கொடுத்து எல்லாருக்குமே கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரே ஒரு கிடா வெட்டுறதுனால எல்லாருக்கும் நிறையலாம் வராது, சும்மா ஒரு ஒரு பீஸ் தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படி தான் நடக்கும். ஸோ டோக்கன் இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த கிடாவும் வெட்டுவாங்க. ஸோ அடுத்தடுத்து வெட்டுறவங்களுக்குன்னா கிடாக்கு ஒரு டோக்கனும் சேவலுக்கு டோக்கனும் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா வந்துட்டு வெட்டி முடிச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை கம்ப்ளீட் ஆகும். ஸோ எல்லா கிடாவும் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா பொங்கல் கூடிய இடத்துக்கு நம்ம திரும்பவும் காலையில் வந்த மாதிரியே அதே மாதிரி இங்கிருந்து வீட்டுக்கு போகணும். அதே மாதிரி பம்பை உடுக்கையோடு தான் நம்மளை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்தந்த தெருவுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, கிடா வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளது ஒரு கிடாவும் ஒரு சேவலும். ஸோ பார்ப்போம் இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி பொங்கல் கூட தூக்கிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கலையும் ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம வச்ச சக்கரை பொங்கலையும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்குறது தான் நடக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பொங்கல் வச்ச இடம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனாக அவ்வளோ அடுப்பு கட்டி வச்சுருப்பாங்க. அத்தனை பொங்கல் சுற்றி சுற்றி புகையாகவே இருந்தது, அவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. ஏன்னா அத்தனை அடுப்பு, அவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கானவங்க பொங்கல் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு ஃபங்க்ஷனு. நிறைய கூட்டம் ஜாஸ்தி, குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப ஆழமாக செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சு நம்மளுடைய சாமி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மக்கிட்டே வருவாங்க. இப்போ வந்து பொங்கல் பானையை தூக்கிட்டு நம்ம உள்ளே போகக்கூடாது. ஸோ நம்மக்கிட்டே வந்துட்டு பூஜை பண்ணுறவங்க பொங்கல் பானையில் வந்து நம்ம கொடுக்குற அந்த படையிலெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கோயில்கிட்ட வரமாட்டோம், லேடிஸ் யாரும் வரமாட்டோம்.
கிடா வெட்டும் முடிஞ்சிடும். அவ்வளோதான், இதுதான் இந்த ப்ராசஸ்னால் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சமைச்சிட்டு சமைச்சு சாப்பிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நம்ம சாமி, நம்மளுடைய எல்லை சாமி, எங்கள் குல தெய்வம், எங்களுடைய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், மதுரை வீரன் ஸ்ரீ அக்னி வீரனார். ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நடந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பூஜை. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ கடை வெட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது பொங்கல் பிள்ளையை தூக்கிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போக வந்துருக்கோம். ஸோ மார்னிங் எழுந்தாச்சு. மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா நேற்று நாங்கள் காவு கொடுத்த கெடா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு பிரியாணி செய்கிறதுக்காக எல்லா தேவையான சாமான்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ மளிகை பொருள், காய்கறி, என்னென்னலாம் வேணுமோ, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்க வந்தாச்சு. அரிசியிலேருந்து மொத்தத்தையும் ஒன்றா வந்துட்டு வாங்க கடைக்கு வந்தாச்சு மார்னிங்கே. ஸோ எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். போன உடனே பிரியாணி செய்ய ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி வந்துட்டு 10:00 கிட்ட ஆகிடுச்சு டைமு. ஸோ மார்னிங்கே செம வெயில். ஸோ காய்கறி எல்லாம் ரெடி, மசாலா, அரிசி, பருப்பு மொத்தம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமைக்கலாம். ஸோ சமைச்சிட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பணும். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பிரியாணி செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒருத்தர் வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, அப்புறம் பூண்டு உரிக்கிறது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிஃபோர் டே நல்லா மழை பெஞ்சதுனால விறகெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக அடுப்பு பற்ற வைக்கணுன்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ எல்லோரும் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா அரட்டடிச்சிக்கிட்டு செம்ம ஒரு ஃபன்னாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இந்த அடுப்பை மூட்டி சமைக்கிறதுக்குள்ள சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள பயங்கர வெயில். ஸோ 10:30 ஒரு 11:00 செம்ம வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணி. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக இந்த வெயிலில் சமைச்சு முடித்தோம். எப்படியோ சமைச்சு முடிச்சுட்டு இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ பிரியாணி ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு முடியவே போகுது. ஸோ நம்மளுடைய கறியை போட்டு கிண்டி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு நம்மளுடைய பிரியாணியை. ஸோ இதுதான் நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ண பிரியாணி, மட்டன் பிரியாணி. அண்ட் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 கிலோ கிட்டே செஞ்சோம், அவ்வளோதான் இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம ஆட்டோடைய கால் சுட்டு வச்சுருக்கோம் சூப்புக்காக. ஸோ நம்மளுடைய இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான், அவ்வளோதான் ஊருக்கு போகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ அக்னி வீரனருடைய திருவிழா. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வருஷம் கழித்து இங்கே வந்தவங்களாம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் தெரியாத விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி எந்தளவுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக கும்பிடுவீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் எதுன்றதே சொல்லுங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ அக்னி வீரனார். இவருடைய உருள், இவருடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு